Hi everyone, welcome to your videos. இன்னைக்கு நான் என்ன வீடியோ பண்ண போறேன் எதுவுமே நான் சொல்ல போறது இல்ல. நேரா நீங்களே வீடியோ போய் பாருங்க. முக்கியமான விஷயம் அது என்ன ஊருங்கறத ஃபர்ஸ்டே சொல்லிருக்கேன். அத போய் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு என்ன தோணும் அத கமெண்ட்ல பண்ணுங்க. வீடியோ பாருங்க. நான் எந்த ஊர்ல நிக்கிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். விஜய் சார் நடிச்ச படம் எத்தனை பேருக்கு தெரியும்? கத்தி. எஸ், இப்ப நான் நிக்கிறது தன்னூத்து. கத்தி படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த ஊரை தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இங்கே தான் என்னோட தோட்டம் இருக்கு, நான் இப்போ அங்கே தான் போகிறேன். வாங்க, மீதியெல்லாம் அங்கே போய் சொல்கிறேன். ஆன் த வே, இன்னொரு 2 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம் தோட்டத்துக்கு. ஒரு நிமிஷம் உள்ள போகிறேன். உள்ள போன பிறகு என்ன இருக்குங்கிறத தெளிவாக காட்டுறேன். இங்கே வண்டியில் போயிட்டுருக்கேன். அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த மழை பெஞ்சால் நல்லா தண்ணி எல்லாம் பெருகும் பாருங்கள். எங்கூர் சைடில் குளம்னு சொல்லுவோம் பாருங்க. சுற்றி ஒத்த சொட்டு தண்ணி கிடையாது. தண்ணினா இதுதான் தண்ணி, தெரியுதா? ஸோ மழை பெஞ்சால் அந்த இதில் நல்லா தண்ணி கிடந்தால் தான் இங்கே ஒவ்வொன்றும் நல்லா செழிப்பாக வளரும். கண்ணு கட்டின தூரம் வர ஒத்த சொட்டு தண்ணி கிடையாது. ஒரு வழியாக நம்ம வரண்டி இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நான் உள்ளே தான் போய்கிட்டு இருக்கேன். உள்ளே போய் என்னென்ன இருக்குங்கிறத நான் ஒவ்வொன்றா காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி ஃபஸ்ட்டு போனேன், தக்காளி, சோளம், அப்புறம் க்ரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகாய், எல்லாம் இருக்குது. நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு காட்ட வேண்டியது தக்காளியே பார்த்துருவோம். ஓகே, மொத்தம் இந்த வயல் ஃபுல்லாகவே தக்காளி தான். இது நட்டு ஒரு 30-35 நாள் கிட்ட ஆயிருக்கும். அதனால தான் இந்த லெவலில் வளர்ந்துருக்கு. இது இன்னொரு 1.5 மாதம் போகவும் கரெக்டாக காய் தக்காளி பழம் பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இன்னொரு வீடியோ எடுத்து போடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மொத்தம் 3 வயலில் இந்த வட்டி தக்காளி நட்டுருக்கு. இது அது வர ஃபுல்லாக தக்காளி தான். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது சோளம். இதை பார்த்தீங்கன்னா இந்த வயல் ஃபுல்லாகவே சோளம், மக்காச்சோளம் வேறு, சோளம் வேறு. இங்கே ஒரு நல்ல விளைஞ்சதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதாக பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் இன்னும் நல்லா விளையணும். இது மீடியம் லெவலில் தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே அதான் கண்டு கட்டி வர நல்லா அடி காற்றுல என்னமோ அடுத்து வருது. இந்த பின்னாடி நான் காட்டினேன் பாருங்கள், இது ஃபுல்லாகவே சோளம் தான். இது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இதை பச்சையாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் அந்த பச்சையாக தான் சாப்பிடணும், நல்லாயிருக்கு. ஆனால் விளைஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள், இருக்க வரேன் பார்த்துக்கோங்க எவ்வளோ காடுன்னு. நம்ம இவ்வளோ நேரம் தக்காளி பார்த்தாச்சு, அடுத்தது சோளமும் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீங்களே பாருங்கள் என்னென்னு. அதான் தரேன். எஸ், வாழைத்தோப்பு. அடுத்தது வாழைத்தோப்பு. இதுதான் நம்ம சாப்பிட்ற இலை எல்லாமே இருக்குதா, க்ளீன் செய்வோம் இலை. இதுதான் இந்த வாழைப்பூ. நான் இன்னொரு இந்த வாழையை வச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா வாழையை வச்சு வீடியோ பேசுனா அதிகம் சொல்லலாம். இப்போ வந்து இந்த வீடியோவில் அவ்வளோ சொல்ல முடியாது. நான் இன்னும் மற்றதெல்லாம் காட்டுண்டிருக்கணும். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், வேற என்ன இருக்குது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் இன்னும் இவ்வளோ இருக்குது. அதனால் நான் வாழைக்குன்னு தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். என்னடா அது, இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் செட்டு. நாங்கள் செட்டுன்னு சொல்லுவோம். உள்ளே வந்து இந்த மண்வெட்டி, அப்புறம் களவாத்தி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். வாங்க ஒவ்வொன்றா உள்ளே போய் காட்டுறேன். சி, அவ்வளோதான் கரெக்டான துருவமே. இது கட்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு ஆகுது, அதனால தான் இப்படி இருக்குது. தோ இதுதான் மோட்ரு போடுறது. ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால தான் கழட்டி போட்டிருக்கு. இல்லைன்னா அந்த பாக்ஸு வெயிட் பண்ண அந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்கா, இந்த பாக்ஸ் தான் அது. ரெட்டு, இது க்ரீனு, க்ரீன் அந்த லட்சணமாக இருக்குது. ஓகே,
ஸோ இதில் வந்து இப்போ இது மோட்ரு போடுறதா இருந்தால் இது ரெட்டு, இது இந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல இது க்ரீனு, இதை அழுத்தி நான் மோட்ரு ஆன் பண்ணோம், இது ஆஃப் ஆகும். அப்புறம் இது வந்து கரண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மூணு லைன் கரண்ட் இருக்குது. அப்படி இதெல்லாம் போர் மோட்டை, கிணத்துக்கு போர் மோட்ரு இருக்குது, அதுக்கான எல்லாமே. இது வந்து கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆஃப் ஆகும், அதுவும் ஆன் ஆகிக்கும். அந்த மாதிரி இது கரண்ட் சப்போஸ் இப்போ போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஆன் ஆகிக்கும். அதுதான் இது, அவ்வளோதான். வேறு இதெல்லாம் சும்மா அந்த மெட்டீரியல்ஸ், ஏதாவது இந்த இரும்பு அந்த மாதிரி. ஆமாம், இதாக இருக்குது மண்வெட்டி. இது ஆக்சுவலாக மற்றதெல்லாம் கொண்டு போயிட்டாவே, இது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இது போர் மோட்ரு முன்னாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வேற போட்டாச்சு. பார்த்துருதுல, இது தான் நம்ம மோட்ரு தண்ணி வருது. ஆக்சுவலாக இப்போ மோட்ரு ஓடிட்டுருக்கு. இது வந்து பக்கத்தில் இல்லாததுக்கெலாம் இந்த இதில் ஓஸில் போட்டு இது மூலமாக தண்ணி போகும். இதில் உள்ளது இங்கே இந்த சரௌண்டிங் அங்கே, அது மாதிரி இதில் உள்ளது இதுக்கு அங்கே, அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த மோட்ரு ஓடிட்டுருக்குது. வாங்க கிணத்தை காட்டுறேன், தண்ணி தெரியும்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ணி பார்க்குறேன். தண்ணி தருது, அப்புறம் வேற என்ன. ஆ, இங்கிருந்து ஃபுல்லாக அப்படி அவ்வளோ தூரம் தண்ணி பாஞ்ச இடம் இது, ஒன்று காலைல தான் தண்ணி பாய்ச்சது. இது ஃபுல்லாமே சின்ன வெங்காயம் இல்லைன்னா உள்ளி இல்லை எங்கூர் சைடில் சொல்கிற மாதிரி ஈராங்கியம், இந்த அடிப்பகுதியிலேருந்து தான் வரும். இது அதோட இதழ், இது வச்சு 20-25 நாள் தான் ஆகுது. உள்ள அதெல்லாம் இது களை, அதை பிறக்கணும். ஆளுக்குள்ள இந்த வாட்டி பிறக்கணும் ஃபுல்லாகவே. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் பார்க்கலாமா? இங்கேருந்து ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணிருக்காரா, ஃபுல்லாகவே இது ஒரே போல் ஃபுல்லாக வளர்ந்துருக்குது. இங்கே பாருங்க. ஓகே, வாங்க இன்னொரு முக்கியமான ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், யாருன்னு காட்டுறேன், இருங்க. ஓகே, அந்த ஃப்ரெண்டை பார்க்க ரெடியா, வாங்க காட்டுறேன். இவர் தான் அந்த ஃப்ரெண்டு, நைட்டு ஃபுல்லாக இருந்து இதிலே தான் காவல் காப்பார். அப்பா ஃபேஸ் ரொம்ப இதாக இருக்குது, நான் பேக் கேமராவே வரேன்ப்பா. இவர் தான் நல்ல ஃப்ரெண்டு, சோள காட்டு பொம்மை. எப்படி நிற்கிறா பார்த்தீங்கன்னா, ஸ்டைலாக புரோதேவ மாதிரி டான்ஸ் ஆடுற மூமெண்ட்டில் நிற்கிறாரு. தலை தான் ஒரு பக்கம் வாங்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் தலையா அந்த பக்கம் தலையானே டவுட்டாக இருக்குது, கன்ஃபார்ம் அந்த பக்கம் தான். ஓகே, இது வேற ஆள் இடம், ரொம்ப நேரம் எடுத்தால் நமக்கு பிரச்சனை, போயிடலாம் வாங்க. எஸ், அவ்வளோதான், இதுதான் எங்கள் தோட்டத்தில் போட்டுருக்குது. எல்லாத்தையும் கிட்டத்தட்ட காமிச்சாச்சு. ஆக்சுவலி இது அங்கேயே நான் பேசியிருப்பேன், என்ன ரொம்ப சவுண்டு காற்று சவுண்டு அதுட்டு இருந்தேன்னு இவ்வளோ தெளிவாக பேச முடியாது, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு பேசுகிறேன். ஸோ இது மட்டும்தான், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்னா நிறைய வீடியோ வரப்போகுது. ஸோ அதெல்லாம் உடனே உங்களுக்கு தெரியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.